தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதனில் பொய்யில் கேள்வி புலமையினோர் புகழ் தெய்வமாக்கதை மாட்சி தெரிக்கவே என்றான் கம்பன். காப்பியத்தை எழுத தலைப்பட்ட கம்பன் சொன்னான், வையம் என்னை இகழும், இந்த காப்பியத்தை எழுதினால் எனக்கு மாசு விளையும். கம்பன் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அதுவும் காப்பியத்தை துவங்கும் மங்களகரமான தருணத்தில் எச்சரிக்கை விடுப்பது போல் ஏன் பாடினான்? கம்பன் வாழ்ந்த காலத்தில் குலோத்துங்க சோழன் ஆண்டு வந்தான். சோழ சாம்ராஜ்யம் அதிஉச்ச நிலையில் கோலோச்சிய காலம் அது. அந்த மண்ணில் பிறந்த ஒரு கவிஞன் குலோத்து சுங்க சோழனை பற்றி பாடாமல் பண்டெங்கோ பிறந்த ஒரு ஆரிய குல இளவரசனை பற்றி பாடினான் என்றால் அதை சோழ குலத்திற்கு விளைந்த இடுக்காக கருதியிருப்பார்கள். கம்பன் அதை பற்றி கவலைப்படவில்லை. கம்பன் சொன்னான், பொய்யில் கேள்வி புலமையினோர் சொன்ன கதை இது, வடமொழியில் சொன்ன கதை இது, அதை நான் தமிழ்படுத்தப் போகிறேன், அதை இந்த நாடெங்கும் கேட்கும்படி சொல்லப் போகிறேன். இந்த பொய்யில் கேள்வி புலமையினோர் பொய்யாமொழி புலவர் என்றெல்லாம் வள்ளுவப் பெருந்தகையை சொல்வது வழக்கம். இங்கே கம்பன் இந்த சொற்களை ஆதி இந்த சொற்களால் ஆதிகவியை போற்றுகிறான், ஆதிகவி வால்மீகியை போற்றுகிறான். பல கம்பன் மேடைகளில் பேச்சாளர்கள் ஆதிகவி என்று போற்றப்படும் வால்மீகியின் முதல் நூலை ஆதி காவியத்தை இழிவாக பேசுவார்கள். கம்பனின் காவியத்தோடு ஒப்பிடும் பொழுது ஆதி காவியம் தரம் குறைந்தது என்பார்கள். கம்பன் அப்படி நினைக்கவில்லை. ஆதிகவியை பொய்யில் கேள்வி புலமையுடையவர் என்றார். அந்த காப்பியத்தை தெய்வமாக்கதை என்றார். வடமொழி காப்பியம் என்று பாரபட்சம் பார்க்காமல் சோழ மன்னர்கள் பகை தேடிக்கொண்டு இந்த கதையை கம்பன் ஏன் சொன்னான் தெரியுமா? அது தெய்வமாக்கதை, தெய்வத்தை பற்றிய கதை. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் திகழ்ந்து வந்த கதை, அந்த கதை நம் வாழ்க்கையை நெறிப்படுத்தும் கதை. அந்த வடமொழி காப்பியத்தை தமிழ்படுத்தி கம்பன் ஆதிகவிக்கும் அங்கீகாரம் வழங்கினான்.